மேட்லூயா ஸ்தோத்ரம் தேங்க்யூ கர்த்தராகிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஹலே லூயா கர்த்தர் என்று நம்ம மத்தியில் எழுப்பின சாட்சிகளுக்காய் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் பிரேஸ் தலாட் ஹ லெலுயா க்ளோரி டு காட் கர்த்தர் சிறு பிள்ளையோடு கூட ஜோவோடு கூட கர்த்தர் துணை நின்று அவனுடைய எல்லா காரியங்களிலேயும் அவனோடு இருந்து அவனுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக பிரேஸ் தலாட் ஹா லூயா க்ளோரி டு காட் கர்த்தருக்கு Praise தேங்க்யூ ஜீசஸ் ஒரு தாவிதை போல பிரைஸ் தலா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தர் எழுப்புவாராக கர்த்தருடைய நாமம் அவன் the மகிமைப்படட்டும் Thank தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி பி டு காட் இப்போயும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கூட நம்ம இருதயம் மாயத்தப்பட வேண்டி நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் க்ளோரி 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 நீங்கள் எருசலேமலே வைத்து தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உடைய சபையாக ஆண்டுவரே நாங்கள் இந்த வேளையில ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் தேங்க்யூ லார்ட் ஆலே லூயா பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை இந்த வேளையில இந்த கான்பரன்ஸ் காலில் கூட்டி சேர்த்து இருக்கிறீர் உடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா

Rattam Jayam Yeshu Vin Rattam Jayam. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Amen. 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 Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 tudikram சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறீரே பா எங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் வெளியிலே சொல்ல முடியாத பயங்கள் இப்படிப்பட்ட எல்லா தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் இந்த வேளையில ஒரு மனதோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்

praise the lord praise the lord உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்க வேண்டுமே ராஜா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் praise the lord praise the lord hallelujah 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 glory 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 உம்முடைய தயை நிறைந்த அந்த செங்கோல் அப்பா எங்கள் பக்கமாய் நீட்டப்பட்டிருக்கட்டும் thank you lord hallelujah praise Amen. Jesus. Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. Amen. Jesus. அன்னால் எப்படி தன்னுடைய இருதயத்தை உடைய சமூகத்துல ஊற்றி மன்றாடினாலோ அதுபோல மன்றாட்டுகளோடு உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்

பரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ஹalleluya 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 ஆமென் 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 ஜீசஸ் ஹalleluya ஹalleluya திரும்பி எப்படி தன்னுடைய ஜீவநாட்களை பெருகிக்கொள்ள ஆண்டவரே சேக்கியா மன்றாடினானோ, அதுபோல இந்த வேளையில உம்முடைய সমূহம் பக்கமாய் திரும்பி அப்பா உம்முடையதிலே கெஞ்சி மன்றாடுறோம் எங்கள் காரியங்களிலே கர்த்தர் ஒரு நீட்டிப்பை குடுப்பீராக பிரைசலோ நம்முடைய எங்களுடைய எல்லா காரியங்களின் மேலையும் குடும்பத்தின் மேலையும் கடந்து வருவதாக ஆண்டு ஜீசஸ் ஆசீர்வதியும் ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே இதோ இந்த வேலையில கர்த்தர் எங்களோடு இடைபட வேண்டும் எங்கள் இருதயம் அப்பா பிரீசலாடு உமக்கு முன்பாக அப்பா பணிந்து காணப்படட்டும் பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில ஓ முடி உற்சாகமான ஆவி ஓ ரிஷபரி க்ளோரி இந்த வேலையில முடி உற்சாகமான ஆவியானவர் எங்களை தாங்குவீராக ஜீசஸ் க்ளோரி 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 ஆண்டவரே உடைய வசனம் என்கிற விதை அப்பா நல்ல நிலங்களில் விதைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் இந்த வேலையில பரிசுத்தாவியானவர் ஓ பலத்த கிரிகளை நடப்பிப்பீராக ராஜா ராஜா ஜீசஸ் ஹாலே 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 எங்களை பூரணமாய் தாழ்த்தி உடைய திருபாதத்தில் உகடுத்து மன்றாடுகிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹாலே அமேன் பிரிஸ்தலாட்யா தேங்க்யூ ஜீசஸ்

கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொழியின் மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கத்தர் செய்கிற நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே ஹலலுயா பிரீஸ்தலாட் ஹலலுயா எல்லாரும் சேர்ந்து நம்ம உற்சாகமா பாடுவோம் பிரைஸ்தலாட் அன்சிகா ஏற்கனவே பாடின அதே கருத்துள்ள ஒரு பாடல் பிரைஸ்தலாட் சாட்சியாகி நம்ம கேட்டோம் அந்த பாடல் இன்று நம்ம எல்லோருக்கும் கூட அது ஒருவருடைய சாட்சி மற்ற எல்லோருக்கும் கூட அது எப்படி உரிதாக அது மாறுகிறது ஒரு சபையா கூடி வருகிற போது எல்லாருடைய ஆத்துமாக்களும் இந்த வேளையில கர்த்தர் சமூகத்திலோ நன்றியுள்ள உள்ளத்தோடு நம்ம இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம் கிருவை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றா திருவை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றா வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருத்தி ஆக்குகின்றா இருப்பி ஆக்குகின்றா பத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு நன்றி சொல்லு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா ாலும் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் கல்லன் குறைவதில்லை கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பரவாதே நன்றி சொல்லு முழு உள்ள நன்றி சொல்லு ஏன் ஆத்துமாவிடத்துல போய் நாம் நன்றி சொல்லு என்ன சொல்லணும் அலலுயா சில சமயத்துல கத்தரிடத்துல நன்றிய நம்ம ஆத்மாவை சொல்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அந்த ஆத்மாவோட சில உரையாடல்கள் நிகழ்த்த வேண்டியது கொஞ்சம் அதை வற்புறுத்தி நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பிரைஸ் அலாட் நீ எவ்வளவோ காரியங்களுக்காய் அவருடைய சமூகத்துல விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற ஆனாலும் இதுவரையிலும் கர்த்தர் செய்ததும் இனிமேலும் அவர் நடத்த போகிற விதங்களுக்காகவும் அவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காகவும் அவர் நமக்கு பாராட்டின ரட்சிப்புக்காகவும் ஆத்மாவே நீ நன்றி சொல்லு லேலொய்யா எத்தனையோ ஆத்துமாக்கள் பாதாளத்திற்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற போது நம்முடைய ஆத்மாவை அவர் ஜீவனுள்ள ஒரு தேசத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் ஹலேயா அதற்காய் நீ அவரை நன்றி சொல்லு ஹலே லூயா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே நன்றி சொல்லு கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் அறவாதே குற்றங்களை மன்னித்தாரே அமேன் நோய்களை நீக்கினாரே படுகி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் the Lord! Hallelujah! தத்துடைய நீதிமான் பாடி மகிழ்வான் என்று நமக்கு சொல்லி தருகிறது எத்தனையோ பலிகளை பார்க்கிலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நன்மைகளை நினைத்து அவரிடமாய் பாடுகிற அந்த பாடல் ஒரு பலியாய் எல்லா பலிகளை பார்க்கிலும் அது ஒரு மேன்மையாய் கத்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தேவ சமூகத்துல அப்படியே தேவ பிள்ளைகள் ஆகிய நாமும் எப்போதும் காணப்படுவோம் ஒரு மூடியா நம்ம தான் இருக்கிறோம் நம்ம ஆத்மாவும் அப்படி இருக்க வேண்டாம் அது நல்லா பாடி மகிழ்ச்சியோட காணப்பட பிரைஸ்தலோட அலலூயா இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம் கடந்த வாரத்துல கூட மோசை கண்ட அற்புத காட்சி என்கிற அந்த காரியத்தை நாம் தியானித்தோம் அதே பகுதியில இருந்து தான் கொஞ்சம் அதையும் ஞாபகப்படுத்தி இன்றும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் சிறிய ஒரு சில காரியங்கள் தான் நம்ம அதை பார்க்கலாம் வேதத்தை நம்ம யாத்திராகமும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம் எக்ஸோட க்ளோரி அதனுடைய இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசம் அதை வாசிக்கலாம் அங்கே வர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றிப் போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் இப்ப நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பல காரியங்களில் ஒரு வல்லுனனாய் வளர்ந்திருந்தாலும் அவன் அநேக வருடங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபடினாலே அவனுடைய அனுபவங்கள் மாறி போனபடினாலே அனுபவம் இல்லாததினாலே அவன் இப்பொழுது எப்படி ஆகி இருக்கிறான் ஒரு மந்தனாவும் திக்கு வாயும் உள்ளவனாக அவன் காணப்படுகிறான் அவனுக்கு தன் இருந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை இன்னும் கொஞ்சம் வாசித்து பார்த்தால் தெரியும் தன்னுடைய ஜனத்தின் மேலே அவன் ஒரு வைராக்கியம் உள்ளவனாகத்தான் இருந்தான் தேவ ஜனத்தின் மேலே அதனால தான் பார்வோனுடைய அந்த சொகுசு வாழ்க்கையை எல்லாம் கூட விட்டு விட்டு அவன் கடந்து வந்தான் ஆனாலும் கூட அவனுக்கு இசிற அவனுடைய ஜனங்கள் அவனை நம்புவதில்லை என்கிறதுபடியா அவன் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது சமாதானம் பண்ண போகும்போது அவர்கள் இசிரவேலர்கள் தான் ஆனாலும் அவர்கள் இதற்கு முன்பாக இவன் ஒரு ஏகிப்தியனை கொன்றதை குறித்து அவர்கள் அவனையே என்ன செய்யறாங்க மிரட்டுறான் அதற்கு பயந்து அவன் ஒரு ஒரு பகுதியில அவன் கடந்து வந்து விட்டான் மீதியான் தேசத்துல அவன் கடந்து வந்து விட்டான் தன்னுடைய எத்திரோ என்கிற தன்னுடைய மாமனுடைய அல்லது தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மெய்த்து வந்தான் இப்படி அவன் மெய்த்து வந்து கொண்டிருந்தான் காரியங்கள் அவனுக்கு வழக்கமாய் சுழண்டு கொண்டிருந்தது ஆனாலும் ஒரு நாளில அவன் இந்த அற்புத காட்சியை அவன் பார்த்தான் கடந்த வாரத்தினுடைய செய்தி ஆன்லைன்ல இருக்கு அதை பார்க்காதவர்கள் கேட்காதவர்கள் நிச்சயமா இதை கவனித்து அதனுடைய ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிற விஷயம் இங்கே கடைசியா என்ன நடக்குது மோசைக்கு அவனுடைய அனுபவம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவன் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்பதை கர்த்தர் கர்த்தரவன் இடத்துல சொல்லுகிறார் அவன் தேவ வரைக்கும் வந்தான் ஒரு அற்புத காட்சியை கண்டதும் அவன் கிட்டே வந்து பார்க்கிறான் அவன் கிட்டே வருகிறதை கர்த்தரும் கண்டு அவனை இன்னமும் நீ அருகில வா என்று அவனை கூப்பிடுகிறார் ஒரு அழைப்பு அவனுக்கு உண்டாகிறது இவனும் அடியர் என்று போகிறான் ஆனால் இவனுடைய பாதத்துல பாதரட்சை இருக்கிறது அதை கரட்சி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் அலே லூயா பூமியில கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்குகிற ஸ்தலம் என்று நாம் அழைக்கப்படுவது எது பரலோகத்துல அவருடைய சமூகம் பரிசுத்தமானது ஆனால் பூமியில அவர் ஒரு பகுதியை பரிசுத்த பூமி என்று அழைக்கிறார் என்றால் அது என்ன இட் இஸ்இன் ஜாகல் சென்ஸ் இட் லிட்ரலி there is a spiritual meaning that we understand from this. ஒரு இடம் அந்த அஸ்பிரிச்சுவல் மீனிங் பூமி என்று சொல்லி அந்த ஒரு பெரிய ஒரு இடமா அவர் அந்த புதிய பழைய ஏற்பாடுகளில் அப்படி இருந்தாலும் அது திருஷ்டாந்தமாய் ஒரு ஆவிக்குரிய ஒரு மறைபொருளை அல்லது ஒரு வெளிப்பாடை உடையதாய் அது இருக்கிறது அது என்ன பூமியில கற் ஒரு இடத்துல நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுவாரு ஆனால் அது என்ன தேவனுடைய சபை ஏன் ஏனென்றால் அது அதைத்தான் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்ததான ஒரு 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 இடமாயிருக்கிறது அலே லுய்யா அந்த இடத்தை தான் அவர் என்ன சொல்லுவாரு பரிசுத்த பூமி என்று சொல்லுவார் நாம தான் அந்த இடத்துல வருகிறோம் நாம் குறை உள்ளவர்கள் தான் ஆனால் நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தோடு அழைக்கப்பட்டு பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்லுகிற போது அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை அது நம்ம காண்பிக்கிறது அதில நாம் கடந்து ஒரு சபையாய் ஏற்படுத்தப்படுகிறோம் ஒரு சபையாய் உருவாக்கப்படுகிறோம் மறுபடியும் சபைனா நம்ம நேர்லையும் நம்ம போகிறோம் நம்ம ஆன்லைன்ல எஃப்ஜிபிசி சேவா ஜாயின் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குளோபலாவும் நம்ம ஒரு சபையா இருக்கிறோம் இப்படி அதற்கு பல பிசிக்கலி அது மேனிஃபெஸ்ட் ஆகிற அந்த ட்ரூத் மேனிஃபெஸ்ட் ஆகிற பல டைமென்ஷன்ஸ் இருந்தாலும் சபை என்பது ஒரு வெளிப்பாடாய் ஒரு சத்தியமாய் வேதத்தில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்தியமாய் இருக்கிறது அதன்படி அது பரிசுத்த பூமியாய் அது கருதப்படுகிறது இந்த பூமியில ஒரு பரிசுத்த ஒரு ஸ்தலமாய் அது தேவன் வந்து உலாவுகிற இடமாய் பரிசுத்தாவியானவர் சபைக்கு தான் அவர் என்ன செய்யறாரு அவர் பேசுகிறார் கேட்க கடவன் என்று சபைகளோடு பரிசுத்தாவியானவர் நித்தமும் பேசுகிறார் என்பதை நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல எல்லாம் வாசித்தால் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படி அவர் ஒரு பரிசுத்த பூமியை இந்த உலகத்துல அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதுதான் தேவனுடைய சபை நமக்கு குறைகள் இல்லாமல் இல்லை ஆனால் தேவ சமூகம் அந்த இடத்துல வருகிறபடினால அந்த இடத்தை கர்த்தர் ஒரு அவர் ஆசரிக்கும்படி அவர் ஏற்படுத்தி இருக்கிறபடினால நாம் தேவனுடைய ஒரு வீடாய் நம்ம கூடி வருகிற எந்த சமயமும் அது ஒரு பரிசுத்த பூமியாய் இருக்கிறது அதனாலதான் நம்ம ஒரு பரிசுத்த பயத்தோடு ஃபியர் வி ஆர் கேதரிங் டுகெதர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹலியா ஆஹ் அப்படியானால் இது எத்தனை வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது புதிய ஏற்பாடிலே பரிசுத்தாவியானவர் நாளிலே அவர் இறங்கி வந்த போது உண்டாகன ஒரு சீஷர்கள் எல்லாம் கூடி இருக்கிற போது முதலாவது அந்த சபை என்பது தோன்ற தொடங்குகிறது இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் தேவனுடைய சபை பூமி எங்கிலும் அது கடந்து வருகிறது சபை ஊழியங்கள் இன்றைக்கும் ஒரு மேன்மையான ஊழியங்களாக அது பூமி எங்கிலும் நடைபெற்று வருகிறது அதனால தான் பல வேலைகளிலேயும் நம்ம ஒரு சபையினுடைய ஒரு அம்பிரல்லாக்குள்ள ஜிபிசி யுஎஸ்ஐ ஒரு சபையினுடைய ஒரு ஒரு திட்டத்திற்குள்ளே நாம் காணப்படுவது நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாய் அது இருக்கிறது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அந்த சபைக்கு விரோதமாய் பாதாளம் வர முடியாது அதை மேற்கொள்ள முடியாது என்றும் தேவன் சொல்லி இருக்கிறார் அழல் ஊய்யா தேவன் தம்முடைய சபையை அவர் கட்டியும் வருகிறார் பூமியில தேவன் தம்முடைய சபையை அவர் உருவாக்கி கட்டி ஒரு மாளிகையாய் அவர் எழுப்பி வருகிறார் தேவ ஜனங்களை அல்லது மனவாட்டியான சபையை அவருடைய வருகைக்காய் அவர் ஆயத்தப்படுத்தி வருகிறார் என்கிற சத்தியம் அநேகாண்டுகளுக்கு முன்பு ஏசு கிறிஸ்து இன்னும் பூமியில மனுஷகுமாரனாய் பிறப்பதற்கும் ஆண்டுகளுக்கு முன்பு மோசேக்கு இந்த இடத்துல உண்டாகிற அனுபவத்துல அது வெளிப்படுகிறதா இருக்கிறது பிரிஸ்தலோடய அப்ப நம்ம வேதத்தை பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிற போது அது எவ்வளவு ஆச்சரியமாய் ஹவ் கன்சிஸ்டன்ட் இட் ஹாஸ் பீன் ஓவர் தி இயர்ஸ் அநேக ஆண்டுகளாய் தொடர்ச்சியாக அது எழுதப்பட்டு வந்து இருந்தாலும் பலவித காலங்களிலே அது எழுதப்பட்டு வந்து இருந்தாலும் பலவித காலங்களை உள்ளடக்கியதாய் அது இருந்தாலும் த பைபிள் த ஹோலி பைபிள் கான்டெக்சுவலை இந்த அது வெளிப்படுத்தி இருக்கிற காரியத்தை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப வெளிப்பாடுகளால பரிசுத்தாவியான இந்த நாட்களில ஆதிமத்தில இருந்து யாத்திராகமத்தில இருந்த இந்த தேவ சபையை குறித்து அவர் மனதில வைத்திருந்த திட்டங்களை அவருடைய அந்த சத்தியத்தை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நம்ம கவனிப்போம் ஆஹ் அப்படி இங்க வந்த பிறகு மோசைக்கு என்ன உண்டாகிறது இந்த இடத்துல ஒரு சபையின் அனுபவம் உண்டாகிறது அப்ப சபை என்று வந்துட்டா சில முக்கியமான காரியங்கள் உண்டு உபதேசங்கள் உண்டு சத்தியங்கள் உண்டு அதைத்தான் நம்ம இந்த பகுதியில இன்று பார்க்க போகிறோம் அதுல பார்ப்போமே ஆனால் இந்த இடத்துல முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்று அவன் இங்கே பார்க்கிறான் இவன் இதை இந்த ஒரு காரியத்தை அவன் உற்று பார்த்தான் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு உலகத்துல விசுவாசிகளாகிய நாம் எதை உற்று பார்க்கிறோம் எதின் பின்னாலே போகிறோம் எதை நாம் டு வாட் வி கிவ் மோஸ்ட் ஆஃப் அவர் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் ஆனாலும் தேவ சபை என்பது நாம் நாட்டப்பட்டு இருக்கிற அந்த எரிசலை அல்லது மனவாட்டி சபையாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த வேறுபாட்டின் ஜீவியத்துல அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல தேவனுடைய வீடாய் நாம் இணைந்து வருகிறதுல செயல்படுகிறதுல நாம் ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காமல் இருப்போமே ஆனால் அதை நோக்கி உற்று பார்க்கிற அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் சபையின் ஆசிர்வாதங்கள் அல்லது தேவன் சபை மூலமாய் அவர் நமக்கு அனுப்புகிற அவருடைய தூதுகள் அவருடைய நன்மைகளை நாம் பெற முடியாது அப்ப தேவன் தம்முடைய சபையில நம்மை அபிஷேகிக்கிறார் தேவன் நம்மை தம்முடைய சபையில நமக்கு நன்மைகளால் நிரப்புகிறார் தேவன் தம் நம்மை தம்முடைய சபையில உபதேசிக்கிறார் நம்மை உருவாக்குகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் கிறிஸ்தலோட அலலூயா அதனால தான் நாம் தேவனுடைய இந்த காரியத்தை உற்று பார்க்கிற ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும் ஆஹ் அப்படி இந்த இடத்துல அவன் பார்க்கிறான் கர்த்தருடைய தூதனானவர் என்று தான் இந்த வசனம் ஆரம்பிக்கிறது ஆனாலும் இதனுடைய ஆறாவது வசனத்தை எல்லாம் நம்ம வாசித்தால் நமக்கு தெரியும் நான் ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப இவன் தேவனை மோச தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடி கொண்டான் என்று ஆறாம் வசனம் சொல்லுகிறது அப்ப கர்த்தருடைய தூதனானவர் என்று இங்க சொல்லப்பட்டிருந்தாலும் the angel is representing god hallelujah அப்ப தேவனை இந்த இடத்துல முச்சடியில அக்கினி ஜுவாலையில மோசே அவன் காண்கிற போது அவன் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறான் அவ்வளவு மகிமையாய் தேவன் அந்த இடத்துல வெளிப்படுகிறார் ஆனால் இந்த இடத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்பது சபையினுடைய மூல உபதேசமாய் இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு சபை என்கிற பெயரில அநேக சபைகள் தேசங்களிலே காணப்படுகிறபடினால சில மூல சத்தியங்களை கத்தர் வசனத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவும் எழுதி இருக்கிறார் அதை புதிய ஏற்பாட்டிலேயும் அவைகளை எல்லாம் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் அந்த காரியம் என்ன பழைய ஏற்பாட்டிலே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இது ஒரு முச்செடியா இருக்கிறது முச்செடி என்று பார்க்கிற போது இது ஒரு முற்கள் நிறைந்த ஒரு செடி இது எதை திருஷ்டாந்தப்படுத்துகிறது கர்த்தராகியே அல்லது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாடுகளை தம்மேல் சுமந்து கொண்டவராய் ஒரு முற்கிரீடத்தை தலையிலே வைத்து கொண்டவராய் அவர் நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாம் முற்களை போல யூ வாஸ் கால்ட் அ மேன் ஆஃப் சாரோ இந்த பூமியில இருந்த போது அவர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு போடு ஒரு 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 ஆங்குஷ் ஒரு டீப் டீப்விஷ் ஒரு முற்களுடைய அனுபவத்திலே தான் அவர் இந்த பூமியில அவர் காணப்பட்டார் காரணம் மனிதனுடைய வேதனைகளை தம்மேல அவர் சுமந்து கொண்டார் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிற போது கர்த்தர் அவனுக்கு விடுதலை தரும்படி அந்த அவரே சிலுவையில பாவமானார் என்று நம்ம பார்க்கிறோம் அவரே நமக்கு பலியானார் என்று பார்க்கிறோம் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம் அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் அவர் இந்த பூமியில ஒரு ஒரு ராஜாவாய் அவர் வந்திருந்தாலும் அவர் ஒரு அடிமையின் ரூபத்துல அவர் ராஜாவாய் இருந்தாலும் அவர் பூமியில ஒரு அடிமையின் ரூபம் எடுத்துதான் வந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அவர் ஒரு முட்சடியின் ஒரு காரியமாய் இந்த அதை திருஷ்டாந்தப்படுத்துகிறதாய் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்துகிறதாய் நமக்கு இது தெரிகிறது அதோடு கூட இதை நம்ம பார்க்கிற போது இந்த இடத்துல ஒரு அக்னி ஜுவாலை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அக்னி ஜுவாலை என்றாலே நமக்கு பல வியாக்கானங்கள் பல வசனங்களில இருந்து நமக்கு தெரியும் அக்னியினாலே உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று எலியா மன்றாடுகிறது நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவீனாலும் அக்னினாலும் கர்த்தர் நமக்கு ஞான இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்தானம் சொன்னது நமக்கு தெரியும் அப்ப பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது ஆறாம் வசனத்துல நான் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிற போது நாம் ஏற்கனவே இதை குறித்து கொஞ்சம் பார்த்து இருக்கிறோம் ஆனால் இன்னமும் இதை குறித்து சில சத்தியங்களை நமக்கு வருகிற காலங்களில் நாம் பார்க்கலாம் ஆனால் இது என்ன எதை குறிக்கிறது அவர் பிதாவான தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவருமாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது பிரிஸ்தலோடய அப்ப தேவனுடைய சபை என்றால் அதனுடைய அடிப்படை உபதேசமாய் காரியம் என்ன அவருடைய ஆழ்தத்துவம் அல்லது அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் அவர் இருக்கிறார் அதனாலே தான் அவர் சொல்லுகிறார் மத்தேயுல எழுதப்பட்டு இருக்கிறது நீங்கள் என்ன போய் ஞானஸ்தானம் கொடுக்கிற போது நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த உலகத்தின் முடிவு பரிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதுல கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசி இருக்கிறதை நாம் அறிவோம் அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த நாமத்துல ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த நாமத்துலதான் நம்ம சபையில அங்குள்ளவர்களால் நாம் சேர்க்கப்படுகிறோம் ரைஸலாடா அல்ல லுயா அப்போ நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு தேவனுடைய சபையின் அடிஸ்தலமாக இருக்கிறது என்ன பிதா குமாரன் பரிஷுத்தாவி அல்ல லுயா இன்றைக்கு நிறைய சபைகள் உண்டாகி இருக்கிற சபையின் பெயர்களிலே நிகழ்கிற நிறைய கிறிஸ்துவ ஐக்கியங்கள் இருக்கிறது அவர்கள் எல்லாரும் இதில் ரொம்ப குழப்பமா இருக்காங்க சிலர் வெறும் தகப்பன் தான் ஃபாதர் சில பேர் ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்டே இல்ல ஒன்லி மதர் இருக்காங்க இன்னொரு பக்கம் வெறும் சன் தான் ஜீசஸ் தான் அப்படின்னு இருக்காங்க இப்படி எல்லாம் குழப்பமாய் இந்த சத்தியத்திற்கு புறம்பே அவர்கள் இருக்கிறார்கள் அவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது சபையின் கணக்கிலே நாம் சேர்த்துக்கொள்ள முடியாது அப்ப சபை என்று வருகிற போது ஹவு டு hallelujah அப்பொழுது இதுக்கு அடுத்து நம்ம இதை பார்க்கிற போது நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் இன்னமும் இதை குறித்து பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிற போது அவன் எப்படி எழுதுகிறான் பிதாவான தேவனுடைய அன்பும் அப்ப தேவ அன்பு ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும் வெறும் ரிட்டன் டாக்டர்ன்னு இல்ல தனிப்பட்ட ஒரு அனுபவம் ஆவிக்குரிய அனுபவத்துல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ ஒரு உபதேச சட்டம் போல வெளியரங்கமாய் நிறைய இடத்துல வெளிய கூட இது சரியா எழுதிருக்காங்க தப்பு அதுல நம்ம தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது நிறைய சபை ஒரு வெளியில பார்த்தா நமக்கு அதே மாதிரிதான் எழுதியிருப்பான் ஆனால் ஒரு விசுவாசிக்கு எதுல பெருகணும் அவன் தேவ சபையில சேர்க்கப்பட்ட பின்பு அவன் எதுல பெருகணும் தேவனுடைய அன்பில கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையில என ரட்சிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் அந்த நாமத்தை வேற வேறொரு நாமம் நமக்கு வழங்கப்படவில்லை அப்ப கிருபையில பெருகணும் ரட்சிப்புல பூரணம் அடையணும்னா என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது அப்ப விசுவாசிக்கு பூமியில நிறைய ஆலோசனைகள் வேண்டும் என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போகணும் வேலையில எப்படி நடந்துக்கணும் எப்படி முன்னேறணும் எப்படி குடும்பத்தை நடத்தணும் எப்படி பிள்ளைகளை எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும் எப்படி இந்த பூமியில நம்ம கடந்து போகணும் எப்படி நம்மளுடைய பிரயாணங்கள் இந்த பூமியில இருக்கணும் இது எல்லாவற்றிற்கும் ஆலோசனைகளாக நமக்கு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் முக்கியமா இருக்கிறது அப்ப பரிசுத்தாவியானவரோடு ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் தேவ சபையில ஒரு விசுவாசிக்கு பெருகணும் தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பின் அனுபவங்கள்ல பூரணம் அடையணும் பிதாவான தேவன் அல்லது தேவ அன்பு அவனுக்குள்ளே காணப்படணும் அவன் தனிப்பட்ட முறையில நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு ஆலோசனை வந்துச்சுன்னு அல் இல்லாமல் தேவன் எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளினாரோ அதுபோல தேவ பிள்ளையும் மற்றவர்களுக்காய் தன்னை வார்ப்பிக்கிறவனாய் தன்னை ஊற்றுகிறவனாய் மற்றவர்களுக்காய் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துல அவன் காணப்படணும் அதுதான் தேவ அன்பு அலைய லூயா அப்ப தேவனுடைய பிதாவான தேவனுடைய அன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய கிருவை பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் அலைய இப்படி ஒருவன் இந்த பூமியிலே தேவ சபையிலே பரிசுத்த பூமி என்று அழைக்கப்படுகிற இந்த தேவ சபையின் அல்லது தேவ வீட்டின் ஐக்கியத்துல ஒருவன் வளருகிற போது அவனால சொல்ல முடியும் நான் ஏ கத்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாக இருப்பேன் அலலுயா லுய்யா ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசலேவின் வாழ்வை நான் காண்பேன் நான் ஒரு ஒளிவ மரத்தை போல செழித்து வளருவேன் என்று ஒருவன் சொல்ல முடியும் காரணம் அப்படித்தான் கத்தருடைய சபை ஒரு மனிதனை ஒரு விசுவாசியை செழிப்புள்ளவனாய் தேவனுடைய சமூகத்துல கத்தருடைய சமூகத்துல செழிப்புள்ளவனாய் ஒருவனை அது உருவாக்குகிறது இட் இஸ் கிரியேட்டிங் என் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த சபையின் காரியம் இந்த பரிசுத்த பூமி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில நம்ம இந்த ஒரு உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பிரைஸ் அலா டா ல லூயா க்ளோரி டு இன்னமும் ஒரு காரியம் இதுல இரண்டாவதாக சபையின் ஒரு காரியம் வேகமாய் பார்த்து முடிக்கலாம்னு கவனமாய் நம்ம செவிகொடுப்போம் பிரைஸ் அல்ல டா ல லூயா இரண்டாவதாய் நம்ம பார்க்கிற காரியம் என்ன இந்த இடத்துல முச்சடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அப்ப அவன் எப்படி உற்று பார்க்கிறான் அதோடு இன் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்சர்வராக இருக்கிறான் அதைத்தான் இந்த காரியங்கள் திருஷ்டாந்தப்படுத்துகிறது நுணுக்கமாய் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நுணுக்கமாய் அவன் இதை புரிந்து கொள்ளுறான் ஹலோ ஏதோ வெளியரங்கமா ஒரு நெருப்பு பத்தி எரியுது இத பார்த்துட்டு அவன் பக்கத்துல போகல அவன் இந்த முச்சடி வெந்து போகாதிருக்கிறது என்ன இது ஒரு நுணுக்கமான காரியம் அநேகர் இன்றைக்கு சபையில வேடிக்கை பாத்துட்டு போயிடுறான் அநேகர் இன்னைக்கு எப்படி பண்றாங்க ஓஹோ தொடக்கத்துல இப்படி இப்படி வந்து நிக்கிறாங்க இப்படி பாடுறாங்க ஒரு நாலு பாட்டு பாடுறாங்க காணிக்க பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் ஒன்று எடுக்கிறாங்க சாட்சி சொல்றாங்க இது இதெல்லாம் ஒரு அம்சம் அப்படின்ற மாதிரி சபைய வெறும் வெளியில நல்லா அப்சர்வெண்டா இருப்பான் கண்ணை ஒரு நிமிஷம் மூடி கூட ஜபிக்க அவனுக்கு என்ன இருக்காது மனது இருக்காது அவன் கண்களை திறந்து அப்படியே வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கிற அனுபவம் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தணும் ஒரு உருக்கமா தேவனோட ஒரு இணையனு தோணாது ஆனா அதற்கு பதில என்ன செய்வான் நல்லா அப்சர்வர் தான் வெளியில சுத்தி 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 பார்ப்பான் ஆனால் அது ஆவிக்குரிய கண்ணோட்டம் கிடையாது ஆவிக்குரிய கண்ணோட்டம்னா என்ன நுணுக்கமாய் அதுல ஒரு காரியம் இவன் அறிந்து கொள்ளுகிறான் இவன் அதை விளங்கி கொள்ளுகிறான் அப்ப தேவ சபையில சேர்க்கப்பட்ட தேவனுடைய ஜனம் வெளியரங்கமாய் இதனுடைய ஒரு நடத்துதலை பார்த்தால் நமக்கு தான் எப்படி இருக்கும் இந்த மதத்துல எப்படி செய்றாங்க இந்த மதத்துல எப்படி செய்யறாங்கன்னு போயிரும் அதனுடைய மேன்மை அதனுடைய ஆவிக்குரிய தன்மை நமக்கு தெரியாது அப்படியே சபைக்குள்ள ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டாலும் நிறைய சபைகள் இருக்கு இதுல ஆவிக்குரிய சபைனா என்ன குறித்து எப்படி இருக்கும் வெளியரங்கமா இருக்கும் இது நைன்டீன் சிக்ஸ்டீன்ல தொடர்னாங்க அது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல உண்டு பண்ணாங்க இப்படி வரலாறு பேசுகிற அனுபவத்துல இருந்து சபையை கற்றுக்கொள்ள கூடாது அதை எப்படி பார்க்கணும் அது எல்லாம் வெளியரங்கமான ஒரு பார்வை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நுணுக்கமாய் பார்க்கிற போதுதான் தெரியும் இது ஒரு அக்கினி இறங்குகிறது ஆனால் இது என்ன செய்யல அந்த முச்சடியை வேகாமல் இருக்க பண்ணுகிறது இது ஒரு தேவனுடைய கிரியையா இருக்கிறது இப்படி கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுகிறதும் கர்த்தருடைய கிரியைகளை குறித்து அறிந்து கொள்வதும் கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கிறதுமான ஒரு பரிசுத்த பூமி தான் தேவனுடைய அங்கதான் இவன் வித்தியாசப்படுறான் இந்த மோசே எத்தனையோ வருடம் வனாந்திரத்துல சுற்றி திரிகிறவனா இருந்தாலும் அவனுக்கு கிடைத்த இந்த ஒரு தருணம் தான் தேவனுடைய சபை அப்படித்தான் நமக்கும் இந்த பூமியில எத்தனையோ வருடம் ஜீவித்து இருந்தாலும் எத்தனையோ வருடங்கள் எங்கெங்கயோ இருந்தாலும் தாவீது சொல்றான் ஒன் டே இன் யோர் கோட்ஸ் இஸ் பெட்டர் தேன் தௌசண்ட் டேஸ் எல்ஸ் உலகத்துல மற்ற இடங்களிலே இருக்கிற ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் பெரிது மென்மையானது மகிமை உள்ளது என்று அவன் அதை விவரிக்கிறான் அது போலதான் தேவ சமூகம் தேவ சபைக்குள்ள இந்த பரிசுத்த பூமிக்குள்ள இந்த ஐக்கியத்துக்குள்ள நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் எப்படி உச்சு பார்க்க வேண்டும் அதனுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதனுடைய நுணுக்கமாய் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஓ இங்கே பருஷுத்தாவியானவர் இறங்குகிறார் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே நமக்கு இருக்கிறோம் நமக்கு தெரியும் நான் வாசிக்க போவதில்லை ஆனாலும் வேகமாய் சொல்லுகிறேன் அப் ஹோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருவிடப்பட்டு அவர்கள் கூடி வந்திருந்த போது அங்க என்ன உண்டானது காற்று வந்தது முழக்கம் போல இருந்தது அதோடு சேர்ந்து அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அதான் பெந்தகோஸ்தே நாளில ஆவிக்குரிய சபை தொடங்கப்பட்டது அதனாலதான் நம்ம பெந்தகோஸ்தே சபை என்று சொல்லுகிறோம் இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைக்கு விரோதமாய் ஒரு ஒரு மாதிரியான உபதேசங்கள் எல்லாம் வருது டைரக்டா எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க இன்டைரக்டா பெந்தகோஸ்தே உபதேசங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவங்களும் இருக்காங்க ஆனா பெந்தகோஸ்தே சபையினுடைய மூல உபதேசங்களை நாம் பார்க்கிற போது அது அத்தனை மென்மை உள்ளது அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவும் கூட கர்த்தராலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்ப பரிஷுத்தாவியானவர் இறங்கி வருகிற அனுபவம் அல்ல இல்வியா பலமாய் அவர் இறங்கி வருகிற அனுபவம் ஆவி நான் ஆவியினால நிரம்புகிற ஒரு அனுபவம் ஆவியில நிரம்பி ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு அனுபவம் ஹோலி ஸ்பிரிட் ஹலே லூயா வசனங்கள் காதுகளுக்கு வருகிற போது பரிசுத்தாவில நிரம்புகிற ஒரு அனுபவம் இதுதான் இரண்டாவது காரியம் அப்ப பரிசுத்தாவியானவர் சபைகளோடு பேசுகிறார் அதான் வெளிப்படுதின் விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம் காதுலவன் கேட்க கடவன் என்று சபைகளுக்கு அவர் பேசுகிறார் அப்ப பரிசுத்தாவியானவர் அக்கினி ஜுவாலையாய் அவர் கடந்து வருகிறார் அதனாலதான் யோவான் சாமன் சொன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு பின் வருகிறவரோ அவர் என்ன செய்வாரு நான் உங்களுக்கு தண்ணீரினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன் எனக்கு பின் வருகிறவர்கள் பின் வருகிறவர் உங்களுக்கு அக்னினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்ப தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று சபையோடு இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சபையில அபிஷேகம் கிடைக்கணும் அதுதான் அனுபவம் அதை விட்டுட்டு சபையில மற்ற என்னென்ன அனுபவங்களை பத்தி நம்ம பெருசா பேசிக்கிட்டாலும் சரிதான் ஆயிரம் ஆக்டிவிட்டி இருக்கலாம் ஆனால் பருசு தாவியில நிரம்பி ஆராதிக்கிற அனுபவத்துல நாம் வளரலனா அது பெந்தகோஸ்த அனுபவத்துல ஒரு சரியான நடத்துதல நாம் வளரலன்னு அர்த்தம் இல்லையூ அப்ப இந்த அக்னி ஜுவாலையை தான் இங்கே மோசை காண்கிறான் அதை தான் அவன் உற்று பார்க்கிறான் அதை நோக்கிதான் அவன் இங்கே அருகில வருகிறான் இப்படிதான் ஒருத்தன் அருகில வரணும் அதை பார்த்து அதை விட்டுட்டு என்னென்னத்தையோ பார்த்தா அதன் அருகில போயிடுறாங்க ஜனங்க அல்லா எதை பார்த்து ஒருவன் கிட்ட வரணும் பரிசுத்தாவியானவருடைய அசைவாடுதல் அவருடைய நிரப்புதல் இதை பார்த்து அவருடைய இறங்கி வந்து ஜனங்களை ஜனங்களின் மேல் அவர் அசைவாடுகிறது இதை பார்த்து ஒருவன் அருகிலே வரணும் அக்னி ஜுவாலையை பார்த்து ஒருவன் அருகிலே வரணும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அணாலின் அருகிலே ஒருவன் கடந்து வரணும் ஆனால் அப்படி வராமல் இன்றைக்கு ஜனங்கள் வேற எதையோ பார்த்து இது இப்படிங்க சப அப்படிங்க இப்படிங்க இதுல இங்க இது இருக்குங்க அது இருக்குங்கன்னு சொல்லி ஒரு வெளியரங்கமா ஒரு பாஷா ஒரு எலிட்டா காண்பிக்கப்படுகிற அனுபவங்களிலே அல்ல நுணுக்கமாய் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல மோசே விளங்கி கொண்டது போல ஒரு தேவ பிள்ளையும் தேவ சபையின் சத்தியத்தை விளங்கி கொண்டு அதன் அருகிலே கூட்டி சேர்க்கப்படுவானே ஆனால் அவனுக்கு தேவன் எல்லா பாரிபூர்ண ஆசிர்வாதத்தினாலே அவனை ஆசிர்வதித்து நடத்துவார் லார்ட் லார்ட் யூ ஒரு பாயிண்ட் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம் சமயம் கொஞ்சம் கூடி வந்துருச்சு ஆனாலும் கொஞ்சம் பொறுமையோடு ஒரு நிமிடம் நம்ம கவனித்து நம்ம முடிப்போம் டாக்டர் இந்த நாட்கள் அப்படி மாய்மாலம் பண்ணப்படுகிற நாட்களாயிருக்கிறது விசுவாசத்திலே இருந்து விழப் பண்ணுகிற விசாசின் வஞ்சனையான போதனைகள் உண்டாயிருக்கிற நாட்களாய் இருக்கிறது குறித்து ஒரு பெரிய அக்கறை உள்ளது தான் தேவ ஜனங்களை இந்த நாட்களில மறுபடியும் அவர் ஆவிக்குரியவர்களாக அவர் எழுப்ப அவர் வாஞ்சிக்கிறார் மீண்டும் அவர் தாவிதின் கூடாரத்தை அவர் எழுப்ப அவர் வாஞ்சிக்கிறார் தேவ பிள்ளைகள் மீண்டும் இந்த பெந்தகோச அனுபவத்துல இந்த உபதேசத்துல இந்த அனுபவத்துல இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல அவர்கள் பெருக வேண்டும் என்று கத்தல் விரும்புகிறார் மூன்றாவதாக இந்த காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் இந்த இதே யாத்திராகமத்துல நம்ம பார்ப்போமே ஆனால் அவர் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல ஐந்தாவது வசனத்துல அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் இது இன்னும் ஒரு படி தேவ சபையின் ஒரு பூரண ஒரு ஒரு முன்னேற்றத்தை இது காண்பிக்கிறது அல்லூயா கழற்றி போடு என்று கத்த சொல்லுகிறார் அந்த நாளில மோசே அன்னைக்கு என்னதான் அவன் அணிந்திருந்தான் அவன் பாதரச்சை அவனுடைய ஆடைக்கு அப்புறம் அவன் அணிந்திருந்த ஒரே காரியம் என்ன அவனுடைய பாதரட்சை கழற்சி போடு என்று இங்கே கர்த்தர் அவனோட பேசுகிறார் இது பரிசுத்த பூமிப்பா இது வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிற ஒரு அனுபவம் இங்கே நீ பாதரச்சையை கழற்றி போடு ரிமூவ் ரிமூவ்யாடு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் எதை கழற்சி போட சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் கழற்சி போடுவதில அநேகர் இந்த காரியத்தில கலங்கினவர்களாகி தேவ சபையை விட்டு பிரிந்து பின்மாற்றத்துல போனவர்கள் உண்டு வேறு விதமாய் டைலியூட்ட கிறிஸ்டியன் லிவிங் போனவங்க உண்டு வேற வேற காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு பிரிந்து போனவர்கள் உண்டு ஆனால் கர்த்தருடைய வசனங்கள் மாறுவதில்லை அவருடைய உபதேசங்கள் இன்றைக்கும் நீடித்து இருக்கிறது கழற்சி போடு என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார் புதிய பாட்டில பார்க்கிற போது நம்ம நினைக்கிறோம் இங்க மோசே பாதரட்சையை தானே கலட்டுறான் ஆனால் புதிய ஏற்பாடுல வெளிப்பாடு வெளிப்படுதல் விசேஷத்துல பார்க்கிற போது மூப்பர்கள் தங்கள் தலையில இருக்கிற கிரீடத்தை கூட அவர்கள் கழட்டி கீழே வைக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு தரித்திரரை போலதான் அவர் கடந்து வந்தார் ஒரு அடிமையை போலதான் அவர் ரூபம் எடுத்து வந்தார் அலெலுயா அப்படி தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி எளிமையாய் தேவ சமூகத்துல கடந்து வருகிற ஒரு அழைப்பை பெற்றிருக்கிற ஜனந்தான் நம்ம நம்ம இதுல அநேகர் கலங்கி போனவர்களாகி உற்று பார்த்துட்டாங்க அக்னி ஜுவாலையை பார்த்துட்டாங்க பிடிச்சிருக்கு முச்சடியில இருந்து கத்தருடைய வார்த்தைகள் கடந்து வருது அதுவும் பிடிச்சிருக்கு இந்த அளவுக்கு வந்துட்டாங்க நுணுக்கமாய் வெந்து போகாமல் இருக்கிற முச்சடியையும் கண்டறிந்து கொண்டாங்க விளங்கி கொண்டாங்க அற்புத காட்சியையும் பார்த்து மகிழ்ந்தாங்க ஆனால் அநேகர் பாதரட்சியை கழற்சி போடு கழற்சி கலக்கம் உண்டானவர்களாகி நான் செருப்பை அவுத்து வச்சுட்டு போறதை பத்தி நான் சொல்லல அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் புரிந்திருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன் இந்த இடத்துல இது ஒரு உபதேசமாக இருக்கு சபைக்கென்று உபதேச சட்டங்கள் உண்டு சபைக்கென்று ஒரு விசுவாசிய சபை அதனுடைய உபதேசம் த த டீச்சிங்ஸ் வில் கண்ட்ரோல் அதுல என்னமோ ஒரு தாழ்த்துகிற அனுபவம் ஒரு விசுவாசிக்கு உண்டாகும் இப்படிதான் அவன் ஆயத்தப்பட்டு அலங்காரமாய் தேவனுடைய மன கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் அவன் எடுத்து கொள்ளும்படி அவன் இப்படித்தான் அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டு வருகிறான் தேவ சபையில இந்த மூன்று காரியங்களையும் இன்று நம்ம பார்த்து இருக்கிறோம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம் மோசையோடு இங்கே தேவன் அவர் சொல்லுகிறார் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் ஓ க்ளோரி குளோரி குளோரி தேவனை நோக்கி பார்க்க மோசு பயந்து தன் முகத்தை மூடிக்கொண்டான் பிரகாசமாய் அவ்வளவு மகிமையாய் தேவன் இந்த நா தேவ சபையில அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த அனுபவத்துல தேவ ஜனம் வராமல் அவர்கள் தேவனை வேறு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்து பழகி வளருவார்களே ஆனால் அது சரியான அனுபவம் கிடையாது கிரீஸ்தல்லோடு பயபக்தியோடு தேவ சமூகத்துல ஓ இவர் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆயிருக்கிறார் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிறார் என் வாசனங்களை கேட்டு அதற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கருத்த சொல்லுகிறான் பரிசுத்தாவியானவரே நீங்க இந்த வேலையில நீங்க உமுடைய ஜனத்தோடு பேசுங்கப்பா நீங்க இந்த வேலையில அசை வாடுங்க நீங்க உம்முடைய ஜனத்தை நிரப்புங்க நீங்க அபிஷேகிங்கப்பா அக்கினி ஜுவாலையா இந்த வேலையில வெளிப்படுங்க ஆண்டவர இந்த வேலையில அபிஷேகமாய் கர்த்தர் ஒவ்வொருவர் மேலையும் இறங்குங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவர நீர் எங்கள் மத்தியில உன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா ஆண்டவரே இப்பொழுது இந்த அக்கினி ஜுவாலையினால உம்முடைய ஜனத்தை சந்திப்பீராக முச்சடி அக்கினி ஜுவாலையால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்ததோ அது போலதான் ஆண்டவரே உன்னுடைய அக்னினால நாங்கள் இந்த வேளையில அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் ஓ பரலோகத்திலிருந்து அந்த தேவ அக்கினி எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரை ஏரி வ சபரி ப கரபல மேல் வைக்கப்பட்டிருந்த காரியங்களை சுட்டரித்தவும் அக்கினி அப்பா எங்கள் மேல கடந்து வரட்டும் எங்களை சுத்திகரிக்கிற தேவனுடைய அக்கினி இந்த வேலையில கடந்து வரட்டும் அமே ஜீசஸ் சாலைலு யா தனிப்பட்ட முறையில ஆண்டு சபையாக ஜனங்களுக்கு நீர் உபதேசித்து இருக்கிற கழட்சி போடு என்று மோசையோடு பேசின கர்த்தர் இந்த நாட்களில எங்களோடும் இடைபெறுகிறீரப்பா உடைய காரியங்கள் மாறுவதில்லை உடைய வசனங்கள் மாறுவதில்லை ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் இருக்கிறீரப்பா இந்த நாட்களில இந்த அனுபவத்துல கலங்கி நிற்கிற ஜனங்களா இல்லாமல் யோ ரிபரிப கர்த்தருடைய வீட்டுல வளருகிற ஒளிவ மர கன்றுகளை போல கத்தரு எங்களை இந்த நாட்களில் ஆசிர்வதிக்கு பரிபூரண ஆசிர்வாதங்களால உடைய சபையை கத்த நிரப்புகிறீர் அப்பா ஓ தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் அலலுயா நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறீர் ஆண்டவரை முடைய நாம மகிமைப்படட்டும் கிரைசலோர்ட் முடைய நாம மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதிகண மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே Amen. Hallelujah. Praise the Lord.